அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருப்பது சிந்தித்து பேசினால் சிக்கலை தீர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் தான் நான் பேச போகிறேன் ஸோ இது நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து இது ஸ்கிப் பண்ணாதீங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து இதை திங்க் பண்ணுறதுனால அது உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் உங்களோட குழந்தைங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் பேச்சு அப்படிங்கிறது இறைவன் நமக்கு அளித்துள்ள ஒரு பரிசு அப்படின்னு சொல்லலாம் இந்த பேச்சானது வந்து ஆக் ஆக்கம் காத்தல் அழித்தல் அப்படிங்கிற மு மூன்று தொழில்களையும் செய்யக்கூடிய வல்லமை வாய்ந்தது ஒரு பேச்சினால் பார்த்திங்கன்னா ஒரு கொடுமைக்காரங்களை கூட பார்த்திங்கன்னா சாதுக்களாக மாற்றலாம் அதே மாதிரி அந்த பேச்சு திறமையினால கோழைகளையும் வந்து வீரர்களாக ஆக்கலாம் அறிவற்றவர்களையும் வந்து அறிவால் அறிவால் வந்து உயர்த்தலாம் இன்னொன்று படித்தவங்களாக இருந்தாலும் சரி படிக்காதவங்களா இருந்தாலும் இந்த சமுதாய முன்னேற்றத்துக்கு அவங்களோட பேச்சு திறமை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் பேச்சு வந்து தடைபட்டுச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளோட எண்ணமும் நினைப்பும் வந்து எப்போவுமே தடைபற்றும் இந்த ஐம்புலன்களில் வந்து ஒரு தலைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பதவியில் இருக்கிறது பார்த்திங்கன்னா நாக்கு ஏன்னா இந்த நாக்குக்கு வந்து ரொம்ப வந்து வல்லமை வந்து அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க நாக்கை அடக்கி ஆளாதவன் உண்மையான மனிதனே இல்லை அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் சொல்றாங்க ஏன்னா நாக்கு வந்து மற்றவர்களை வந்து மதிக்கவும் செய்யும் மிதிக்கவும் செய்யும் அந்த மனிதனை வந்து வாழ வைப்பதும் நம்ம நாக்கு தான் வாரி விடுவதும் நாக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க ஸோ நம்மளோட நாக்கு வந்து நம்ம அடக்கி ஆளலை அப்படின்னு சொன்னா நிறைய விவாதங்கள் பெருகிட்டே தான் போகுமோ தவிர அதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளியே கிடையாது நாவினால ஏற்படக்கூடிய விபரீதங்களை வந்து நம்ம அளவிடவே முடியாது நாக்கை வந்து அடைக்க ஆளுங்கள் அப்படின்னு சொல்லி அதுக்கு அதிகாரம் கொடுக்காதீங்க அப்படின்னு குருநானக் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த பேச்சு வச்சு தான் ஒருத்தவங்க வந்து நல்லவங்களா கெட்டவங்களா கோபக்காரங்களா அன்பானவங்களா கருணை உள்ளம் கொண்டவங்களா பாசமானவங்களா அவங்களுக்கு வந்து அறிவாற்றல் இருக்குதா அறிவற்றவரா மற்றவங்கள வந்து மதிக்க தெரிஞ்சவங்களா இல்லை மற்றவங்களோட மனசு வந்து சீக்கிரமாக வந்து புண்படுத்தக்கூடியவங்களா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய பேச்சு திறமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ குழந்தைங்களுக்கு வந்து பேச கற்றுக் கொடுக்கணும் என்ன மாதிரி பேசுனா மற்றவர்களுடைய மனசில் வந்து புண்படாமல் அவங்களோட விஷயத்தை வந்து சொல்ல முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கற்றுக் கொடுக்கலாம் பேச்சில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை வகையான பேச்சு இருக்குது அப்படின்னா அமைதியான பேச்சு ஆணவ பேச்சு அன்பான பேச்சு ஆலோசனை பேச்சு வாழ்த்து பேச்சு மகிழ்ச்சியான பேச்சு மழலை பேச்சு இழிவான பேச்சு அவமான பேச்சு கோபமான பேச்சு திமிரான பேச்சு பயப்போ அதாவது பயத்தை போக்கக்கூடிய பேச்சு அதாவது வீண் பேச்சு கவிதை பேச்சு கண்டன பேச்சு வழக்கு பேச்சு அதாவது பொய்யான பேசுறது வீண் பேச்சு பண்பான பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வகை இருக்குது இந்த ஒவ்வொரு வகைக்கும் ஒவ்வொரு அர்த்தமும் ஒவ்வொரு உணர்ச்சியும் வந்து வெளிப்படுத்துகிறோம் அதாவது பையனுடைய பேச்சு அப்படின்னு சொன்னால் இனிமையான பேச்சு பையனுடைய பேச்சு இதெல்லாம் மற்றவர்களோட மனசில் வந்து நம்மளை வந்து ஈஸியாக வந்து அட்ராக்ட் பண்ணும் தெளிவான பேச்சு வந்து பேசுகிறதுக்கு குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் இன்னொன்று நிதானமாக பேசுங்க அப்படின்னு எப்பவுமே சொல்லுவாங்க நம்ம ஒரு விஷயத்தை வந்து பேசுகிறதுக்கு முன்னாடி நிதானமாக பேசணும் அந்த நிதான பேச்சு அப்படிங்கிறது சண்டை சச்சரவுகளெல்லாம் வந்து தடுத்து தேவையற்ற வாக்குவாதத்தை வந்து அவாய்ட் பண்ணும் அந்த அது மாதிரி அளவான பேச்சு அப்படிங்கிறது என்ன தேவை எதை பேசணும் எதை பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அளவாக பேசுகிறது தவறான பேச்சு அப்படிங்கிறது வந்து ஒருவங்க ஒருத்தர் வந்து தவறான பேசுனாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பேச்சு வந்து அவங்களையே வந்து தரக்குறைவாக மற்றவங்க எடை போடுறதுக்கு ஒரு இருக்கும் சிரிப்பான பேச்சு அப்படின்னா சில பேர் வந்து ரொம்ப சிரிச்சுட்டு காமெடியாக பேசுவாங்க ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக மற்றவங்கள வந்து அட்ராக்ட் பண்ணலாம் ஸோ இந்த பேச்சு அப்படிங்கிறதுல நிறைய வகைகள் இருக்குது நம்மளும் சில டைமில் வந்து டென்ஷனில் என்ன பேசுகிறோம் அப்படின்னு தெரியாமையே வந்து பேசிடுவோம் அதுக்கப்புறம் அதுக்கு ஃபீல் பண்ண நாள்லாம் இருக்குது அதே மாதிரி குழந்தைங்களையும் மாணவர்களையும் எப்படி பேசணும் ஒரு அன்பான பேச்சுனா என்ன ஒரு அளவான பேச்சுனா என்ன அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுத்து பேச சொன்னோம் அப்படின்னு சொன்னால் மற்றவர்கள் மனது புண்படாமல் இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் விஷ் ஆல் தி பெஸ்ட்